இல்ல இதான் அந்த இடம் தூக்கு இதான் அந்த இடம் சொன்னது போடு கிளப்பு கிளப்பு வணக்க மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன், இந்த மீனை ரொம்ப இடங்களில் முரல் மீனும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி வலை வச்சோம், எப்படி மீன் பிடிச்சோம், எந்த அளவுக்கு கிடச்சிது, அதை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முரல் மீன்கள் ரொம்ப அதிகமாக நமக்கு பட்டிருந்து கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் மேலே இருந்தது. அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பக்கம் எல்லாருமே மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றப்பட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வலை போட்டு கொஞ்ச நேரத்தில் மீன்கள் எல்லாமே பட்டுருச்சு. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமுமே நமக்கு இப்படி கிடைக்கிறது இல்லை, ஒரு சில நேரங்கள் மட்டுமே இப்படி மீன்கள் படும். இது வந்து காக்கா மதல்னு சொல்லுவோம், மற்ற இடங்களில் முரல் மீனும் சொல்கிறாங்க, பொதுவாக சொல்கிறாங்க, ஒரு சில இடங்களில் கோலா மீன் சொல்கிறாங்க. இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னே வீடியோக்களில் போட்டிருப்போம், எத்தனை நாட்கள் கடலுக்கு போய் ஒன்றுமே இல்லாமலாம் வந்திருக்கோம், மச்சை இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ நட்டங்கள் பட்டிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி நமக்கு மீன்கள் அதிகமாகவே கிடச்சிருந்தது. ஸோ அதனால தான் இந்த கடலை நம்பி மீண்டும் மீண்டும் கடலுக்குள்ளே வருவோம். புதுசாக பார்க்குற எல்லாமே மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னெல்லாம் நடக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வலை வச்ச வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே காட்டியிருக்கேன், அதை பார்க்காதவங்களுக்கு போய் பாருங்கள். இந்த நேரம் வலை வச்சதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்கா மதல் தான் இந்த மீன்கள் ரொம்பவே அதிகமாக பட்டிருந்தது. இந்த வலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காக்கா மதல் மட்டும் இல்லாமல் மற்ற மீன்களும், அதாவது கட்டை மதல்னு சொல்லுவோம், 5 புள்ளி இருக்கும் மேலே, அந்த மீன்களும் படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாத்தன்னு சொல்லுவோம், கட்டை சாத்தம், அதை வந்து ஒரு சில இடங்களில் கலிங்கன்னு சொல்லுவாங்க, உருட்டு படும், பெல்ட்டு படும், பெல்ட்டுனா பெல்ட் மாதிரியே இருக்கும், அந்த மீன்கள்லாம் அதிகமாக படும். ஸோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எந்த அளவுக்கு நமக்கு பட்டு வந்தது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். மக்கள் இந்த வலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இன்ஜினில் தான் வாங்குவோம், ஏன்னா காற்று 5 தினம் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ இந்த வலையை பொறுத்தளவுக்கு காற்று இருக்கக்கூடாது, காற்று இல்லைன்னா தான் கையால் வாங்க முடியும். மற்றபடி மற்ற டைம் எல்லாமே இன்ஜினில் தான் வாங்க முடியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீன்கள் வந்துட்டுருக்கு. இந்த வலையை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த வலையை கொலைய கொலைய, அதாவது ரொம்ப லூஸாக இழக்கி விட்டால் தான் மீன்கள் படும், பட்டிருந்தால் தான் கண்டிப்பாக நிற்கும். அதே டைட்டாக பொறுப்பாக இருந்தது வாங்கிக்கலாம், இந்த மீன்கள் எல்லாமே உருந்து தன்னை போலே போயிடும். ஸோ அதனால தான் இப்படி வலை வந்து வளைஞ்சி வளைஞ்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வலைக்கு கண்டிப்பாக நீரோட்டம் தேவை, நீரோட்டம் எந்த திசையை நோக்கி போதோ அந்த திசையை நோக்கி இந்த வலையும் வந்துட்டே இருக்கும். அதாவது ஊத்து மீன் சொல்லுவோம், 1 மீன்கள் இருந்தால் அந்த நீரோட்டம் திசையில் வலைகள் வரும்போது 1 மீன்களை பிடிச்சிட்டே வரும். அதே கூட்ட மீன்கள் சவுருன்னு சொல்லுவோம், அந்த மீன்கள் இருக்கக்கூடிய இடத்துல மொத்தமாக வரும். அப்படி நமக்கு ஒரு சில இடங்களில் வந்தது, அதை இந்த வீடியோவோட ஃபுல்லாக பார்த்தா தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்ன 3-4 நாட்கள்லாம் வந்திருந்தோம், ஒன்றுமே படையில் மச்சை இல்லாமல் போயிருந்தோம். ஆனால் 5 நாள் பாருங்கள் இவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் இருந்தது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடல் தான் எங்களுக்கு அள்ளி அள்ளி தாரனால தான் இந்த கடலை நம்பி நம்பி நாங்கள் மீண்டும் இந்த கடலை நோக்கி வாரோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலத்தொழில் பார்த்திங்கன்னா இதுதான், மீன்பிடித்தல் தான். ஸோ அதனால் இந்த தொழிலை நாங்கள் விட முடியாது. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இன்ப துன்பங்கள் எல்லாமே வந்தாலும் இந்த கடலை நோக்கி தான் நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும். இன்றைய தினமும் எங்களுக்கு 2 பாக்ஸ் கிடச்ச ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, 3 நாள் ஒன்றும் இல்லாமல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி கிறிஸ்மஸும் நெருங்குது, ஸோ அதுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுக்கணும். இப்படி பட்டால் தான் நாங்கள் எல்லாமே திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாட முடியும்.
ஸோ கடல் தாகி ரொம்பவே நஞ்சு சொல்லணும். நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, ஒன்றுமே படாமல் இருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் மீன்கள்லாம் வலைகளில் பட ஆரம்பிச்சுது. ஸோ அப்போவே சந்தோஷமாக இருந்தது, கண்டிப்பாக மீன் படணும். அதனால் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்தது எல்லாமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலப்பாச்ச கடப்புறத்தான் பாடலுடைய ஆக்டர், இவர் தான் மேவலம் வாங்கிட்டு இருக்காரு. மடவளம் வாங்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னுடைய பிரதர் தான். ஸோ அவர் தான் வாங்கிட்டுருக்காரு. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மீன் கழிச்சிட்ருக்கேன். செல்லை மொபைலை வாயில் வச்சுட்டு உங்கள் எல்லாட்டையுமே காட்டணும் கண்டிப்பாக. அதுக்காக மொபைலை வாயில் வச்சுட்டு மீனையும் கழிச்சு கழிச்சு போடுறேன். அதையும் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தா தெரியும், நான் கழிச்சு கழிச்சு அணியத்தில் போட்டுட்ருக்கேன். இந்த காக்கா மதல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் இடத்துல எவ்வளோ கிலோ போதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ எண்டிங்கில் எவ்வளோ விற்றுது எல்லா இதுவும் எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மலைகளில் இப்படி தான் வரும் மீன்கள் எல்லாமே, அப்படியே பட்டிருக்கும். அதாவது வலை பொறுத்தா மட்டும்தான் இந்த மீன்கள் எல்லாமே உருந்து போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வலை வலிஞ்சு வரும்போது இடையில காவிகள்னு சொல்லுவோம், அந்த ஓட்டங்கள் காவி, அதாவது கேனை தாக்கி போட்டிருப்பாங்க தொட்டப் இதுகளுக்கு, மறுபடி சாலவளை காவி இருக்கும் அந்த இடங்களில் இந்த வலைகளை விழுந்துட்டோன்னா முறுக்கிடும். முறுக்கிட்டோன்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும், இந்த வலையை நம்ம பேத்தியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வலையை வலிஞ்சு வரும்போது நம்மளும் வலை கூட வந்துட்டுருக்கணும் போட்டில். அப்போ தான் எல்லாமே பார்த்து எதுலையாக உள்ளுற மாதிரி இருந்தால் வலையை தூக்கி விட்றலாம், இல்லாட்டி ரொம்ப இடைஞ்சலாக இருந்தால் வலையை வாங்கிடுவோம், வாங்கிட்டு இழக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வலை வாங்கிட்டுருக்கோம், இந்த வலையை வாங்கிட்டு மீன்கள்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் ரெண்டா பாடு வாய்ப்போம். அப்போவுமே மீன்கள் கிடச்சிது, எந்தளவு கிடச்சிதும் உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அணியமரம் ஃபுல்லாகவே மீன்கள் தான். இந்த காக்கா மெதல் மீன்கள் மட்டும் இல்லாமல் கட்டை மெதல் சாத்த எல்லா மீன்களுமே நமக்கு பட்டிருந்தது. ஸோ காற்று அடித்து நீரோட்டங்கள் அதிகமாக இருந்தனால இந்த மீன்கள் நம்ம கடலை நோக்கி வந்திருக்கு. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் நீங்கள் வலைகள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து ஒரு பாவங்களுக்கு ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாவத்துக்குள்ளேயே நாலு போட்டு இருக்கும். இந்த வலை எவ்வளோக்கு கொலை கொலை இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மீன் பிடிச்சிட்டே வரும். அது மாதிரி இந்த வலை ரொம்பவும் லென்த்தாக இருக்கக்கூடாது, இறக்கம் வந்து வெறும் ஒரு பாவம்தான் இருக்கும். கட்டையாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா அந்தளவுக்கு வலிஞ்சு வரும். இந்த மீன்கள் எல்லாமே தண்ணிக்கு மேலே ஓடக்கூடிய மீன்கள், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வலை கட்டியாக இருந்தால் நமக்கு வலை நல்லாவே வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டுருக்கும். அதே லென்த்தாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அப்போது மீன்கள் கொஞ்சம் அறந்தலாக தான் படும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் தான் நமக்கு ரொம்ப அதிக அளவில் பட்டு வந்தது காட்டுறா. மகளே, இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில இடங்களை விசாரித்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா கோலா மீன் சொல்கிறாங்க, கோலா மீன் சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து முரல் மீனும் சொல்கிறாங்க, பொதுவாக முரல்னு சொல்கிறாங்க எல்லாருமே. உள் ஏரியாக்கள் அந்த மதுரை கோயம்புத்தூர் சைட்லாம் என்ன மீன்கள் சொல்கிறாங்கன்னு தெரில பேர். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் இதை வந்து காக்கா மதல்னு சொல்லுவோம். புள்ளி வச்சுருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி இருக்கும், அந்த மீன்களை கட்டை மதல் மீன்கள்னு சொல்லுவோம். ஸோ இதான் நாங்கள் பிடிக்க போயிட்டுருக்கோம். இந்த வலை தான் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அயல வலை இருக்குது, அயல பட்டால் அந்த வலைகளுக்கும் போவோம். அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே இந்த தொழில் தான் நமக்கு. ஒரு சில பேர் வந்து ப்ரோ கனவா வலை வீடியோக்கள் போடுங்க அப்படிலாம் கேட்குறீங்க, அந்த வலைகள்லாம் இல்லை, இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போடுவோம். வீடியோ கிடச்சாலும் கண்டிப்பாக போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலை வளைஞ்சு வரும்போது கட்டைகள் கடலில் ஏதாவது கட்டைகள் மறந்து வரும்போது வலைகளில் மாட்டிடும், அதை பேத்தியாக எடுத்து விட்டுருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக புதுசாக பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உள்ளும். Thank you.
மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததோட நமக்கு மீன்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. எதுக்கு மட வலையில் உள்ளவங்க குனிஞ்சிட்டு இருக்காங்கன்னா மீன்கள் ஒரு சில மீன்கள் உருந்து போகும், அதை பிடிக்க தான் குனிஞ்சு குனிஞ்சு பிடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரை வலையில் ரொம்பவே அதிகமாக மீன்கள் வந்துட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணுவோம்னா கோடைய வலையை வாங்கி கரைக்கு போடுவோம், அதாவது ஆழமான பகுதிகளில் இருந்த வலையை வாங்கி கரை பகுதிக்கு கொண்டு போடுவோம். ஸோ இந்த வலையை பொறுத்தளவுக்கு நம்ம மூணு செட் வச்சுருப்போம், மூணு பிரிவாக வச்சுருப்போம். எதில் அதிகமாக படுதோ அந்த கடலை நோக்கி வைப்போம். இப்போ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் வலை எந்தளவுக்கு குலைய வருதோ அந்தளவுக்கு மீன்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா அந்த கட்டியாக ஒரு சில இடங்களில் எடுத்திருந்தது, அதை நான் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் மீனவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நல்லடியாக அடிச்சிருக்கு, கண்ணிக்கு ஒன்றா பட்டிருக்கு. இதை பற்றி நான் பேச்சால வீடியோக்களில் கூட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நமக்கும் இந்த மெதல் மீன்கள் பட்டிருந்தது, சாலை பட்ட மாதிரி தான் இந்த மீன்களும் பட்டிருந்தது. ஒரு இடத்துல ரொம்பவே கட்டியாக வந்துருந்தது. அந்த வீடியோவை பார்க்கணும், தொடர்ந்து பாருங்கள், இதோட எண்டிங்கில் கண்டிப்பாக வரும். ஸோ இப்படி தான் மீன்கள் வளைச்சி வளைச்சி போடுவாங்க. இதை எதுக்கு இந்த கம்புக்கு இந்த கரை போடுறாங்கன்னா இந்த மீன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வலையை விட்டு, அதாவது ஆங்கரை போட்டு கழிச்சிட்டு மறுபடியும் இந்த வலையை வைப்போம். மறுபடியும் ஒரு சில மீன்கள் பட்டிருந்தது. ஸோ இன்றைக்கி எத்தனை பாடு வச்சாலும் மீன்கள் பாடுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம ஓரளவு போதும் நினச்சி உடனே கரையை வந்தாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு எல்லாமே நான் எண்டிங்கில் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடு இல்லை அந்த சைடு இது கிடையாது, அந்த கரை அது கனமின் அண்ணா அந்த முக்கில் வருது. Thank you.
முன்ன வாங்க, இதுதான் அந்த இடம், அண்ணாரிக்கு அண்ணாரிக்கு அந்த இடம், அதான் சாலப்பட்ட மாதிரி வரும். இது இதை மட்டும் வாங்க மகளே, தொடர்ந்து பாருங்க. இப்போ தான் அந்த கட்டியா ஒரு சில இடங்கள்ல வரும், பாருங்க எந்த அளவுக்கு மீன்கள் பட்டிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இழு, இதான் அந்த இடம். தூக்கு, இதான் அந்த இடம் சொன்னது. போடு கிளப்பு 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 கிளப்பு. நம்ம தெரியும், நான் சொன்னேன் அண்ணா, ஒன்றும் போகாது போ. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மீன்கள் வந்திருக்கணும். இதுக்கு மிச்சமெல்லாம் படும், சவுறு கட்டிலாம் வந்தால் ரொம்பவே அதிகமாக படும், அந்த அளவுக்கு மீன்கள்லாம் வரும். இந்த வலையிலேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு மீன் பட்டுது, மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பாக்ஸ் மீன் பட்டுது. ஸோ அந்த மீன்கள் உள்ள வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுவேன், எந்த அளவுக்கு நமக்கு மீன்கள் வித்துச்சு எல்லாமே நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக காட்டுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீன்கள் கிடச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லா நாளுமே இப்படி கிடைக்காது, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இதான் நான் வச்சவள ராசிதர் தான், நீங்க வச்சீங்களே. கலப்பு மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வலைக்கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மீன்கள் வந்தது. இந்த அளவுக்கு மீன்கள் இன்றைக்கி மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு இல்லை, ஒரு சில இடம் நாட்களில் எங்களுக்கு கிடச்சிது. அஞ்சே தினம் பார்த்திங்கன்னா நான் மொபைல் கொண்டு போயிருக்க மாட்டேன்.
ஒரு சிலர் சொல்கிறாங்க கேமராவில் எடுத்த மாதிரி இருக்குது ப்ரோ, வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கோம், அதான் சேஃப்டியும் கூட. ஏன்னா கடலில் எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம், ஸோ மொபைலில் எடுத்தால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம மொபைலில் எடுத்துகிட்ருக்கோம். இதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வித்துச்சு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவின் தொடர்ச்சி அடுத்த நாட்களில் காமிப்பேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.